இந்தி திணிப்புக்கு காட்டின எதிர்ப்பு தான், அவர் ராஜ்யசபால பேசின உரை தான் இந்தியாவில் இங்கிலீஷை தக்க வைத்தது. குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய தொழில் புரட்சி. இன்றைக்கி ஐடிஐடின்னு எல்லாம் போகிறோம் அப்படின்னா இது இருமொழி கொள்கை தான். ஏன் நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா அவர்களை விட மிக முன்னேறிய சமூகமாக நம்ம இருக்கோம். படிப்பறிவில் சரி, உள்கட்டமைப்பில் சரி, எல்லாருமே இவங்க நமக்கு ரூல் போட்டால் இது வந்து ஒரு ஒரு லாஜிக்கலாகவே முட்டாள்தனமான விஷயம் இல்லையா? மட்டும்தான் திராவிட இயக்கத்துடன் காலங்காலமா மொழி திணிப்பை எதிர்ப்பது கட்டாயமா நீ படுத்தாத. நான் ஏன் படிக்கிறேன், இங்கே படிக்க பிடிக்கலன்னா நான் போற ஸ்கூல்ல நான் ஏன் படிப்பேன்? இப்ப என் பிள்ளை எனக்கு படிக்க வைக்க பிடிக்கலன்னா நான் ஏன் படிக்க வைக்கணும்? அப்ப யாரு படிக்க விருப்பமோ அவங்களுக்கு தான் காந்தி தான் திறந்து வச்சாரு இந்திய பிரச்சார சபா, இங்கதான் திறந்து வச்சிருக்காங்க, கடைபோட்டு வச்சிருக்கான், போய் தாராளமா படிங்க. அங்க கனிமொழியும் படிச்சாலும் சரி, தயானிகள் யாரு வேணா படிக்க முடியல, அவங்க படிச்சாலும் தப்பு கிடையாது. அவங்க சொல்வது உங்களை விரும்பி படிக்காதுன்னு சொன்னாதான் நீங்க அந்த திமுக வந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, வாரிசு அரசியலுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க. கலைஞர் வந்து மறைவுக்கு பிறகு அழகிரியும் ஸ்டாலினும் அடிச்சுக்குவாங்க, கட்சி உடைதுன்னு என்னென்னமோ பரப்புறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக அடிச்சுட்டு இருக்கிறது அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை தான் நடக்குது. அது போ பத்தட்டாதுன்னு இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் இங்கே முதல்வர் ஆளாளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஸ்டாலின் சரே ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, வாரிசு அரசியல்ன்றது ஒருபோதும் திமுக வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் சார். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சாரை வந்து உள்ள வந்து இளைஞரணி செயலாளராக கொண்டு வந்து அடுத்து அவர் சிஎம் ஆக்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே சார். இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்போ எஜுகேஷன் பிளான் வந்து மாறி இருக்கு. இப்போ இருமொழி கொள்கையிலேருந்து மும்மொழி கொள்கை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆனால் மூணு லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் செயல்படுத்துகிறப்போ வந்து நம்ம வந்து அடிமட்டத்துலேருந்து அதை ஆராய்ஞ்சு பார்த்து தான் நம்ம அதை செய்ய முடியும். ஏன்னா இப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு மெட்ரோ சிட்டியை வச்சு நம்ம முடிவெடுத்துட முடியாது. இப்போ வில்லேஜில் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்ற அதை பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். இப்போ இவங்களோட இந்த ஒரு போல்டான ஒரு டிசிஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட்ல வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதை நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். முதல் இந்திய எதிர்ப்பு போரும் சரி, இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போரும் சரி, தமிழ்நாடு தான் முன்னாடி நின்றுச்சு. தமிழ்நாடு தான் நீங்க இந்த அண்ணாவுடைய நூற்றாண்டுக்கு பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால மிகப்பெரிய கட்டுரையே வந்துருச்சு, த மேன் ஹூ ரீக்ளைம்ட் இங்கிலீஷ் இன் இந்தியான்னு. கிட்டத்தட்ட அண்ணாவினுடைய கொள்கை தான், அவர் இந்தி திணிப்புக்கு காட்டின எதிர்ப்பு தான், அவர் ராஜ்யசபால பேசின உரை தான் இந்தியாவில் இங்கிலீஷை தக்க வைத்தது. குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய தொழில் புரட்சி. இன்னைக்கு ஐடிஐடின்னு எல்லாம் போகிறோம் அப்படின்னா இது இருமொழி கொள்கை தான். ஏன் நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா இருமொழி கொள்கை தான். இது வந்து இதுக்கு இது இப்போ இந்த பாஜக இப்போ ஒரு இந்திய திருப்பி எடுத்திருக்கலாம், அது காங்கிரஸோட இது. இப்போ பாஜக எடுத்திருக்கிறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட ஆதரவு வருது. எங்கேருந்து? வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வருது, குஜராத்ல இருந்து வருது, மும்பையில இருந்து வருது. நீங்க அங்கெல்லாம் பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி கூட கிடையாது. கிட்டத்தட்ட அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே ஹிந்தி வந்து முழுங்கிருச்சு. ஸோ இப்படி ஒரு சூழல்ல இப்ப அவங்க கனிமொழி ட்வீட் போட்டதுக்கே இந்தியாவெங்கும் இருந்து காங்கிரஸ்காரன்லாம் ஏன் ஆதரவு சொல்றான் அப்படின்னா அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்க ஒரு இந்தியாவையே இந்தியாக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில அவங்களே ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்காங்கன்றதான் காட்டுது. அதனால இதற்கு மிகப்பெரிய பலமான எதிர்ப்பு ஒண்ணு இருக்கும். நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்கல்ல, வில்லேஜஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு, நம்ம இவ்வளவு தூரம் போவேணா. இந்த புதிய கல்விக் கொள்கையே ஒரு கேவலமான அந்த அதுல இருந்த அந்த கமிட்டில இருந்த ஒரு ஆளோட எம்பிஏ சர்டிபிகேட்டே ஃப்ராடுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டி அறிவிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது படிப்பறிவே இல்லாத ஒரு கும்பல் சேர்ந்து நம்மள அவர்களை விட மிக முன்னேறிய சமூகமா நம்ம இருக்கோம். படிப்பறிவுல சரி, உள்கட்டமைப்புல சரி, எல்லாருமே இவங்க நமக்கு ரூல் போட்டா இது வந்து ஒரு ஒரு லாஜிக்கலாவே முட்டாள்தனமான விஷயம் இல்லையா? ஸோ இப்போ இந்த விஷயம் சொல்றீங்கல்ல, ரூரல் பீப்புள் எல்லாம் யோசிக்கணும்னா, இப்போ இந்த ஆன்லைன் எஜுகேஷன் எல்லா ஸ்கூல்லையும் நடத்துறாங்கல்ல, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இது எத்தனை வில்லேஜஸ்ல வந்து மொபைல் இருக்கு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எங்க தடை இல்லாம வருது, எத்தனை பேர்னால இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு காசு பிடிங்கிட்டே இருக்கணும் பெற்றோர்கள்ட்ட. அப்ப காசு இருக்கிற பெற்றோர்கள் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் பிள்ளைய சேர்த்து விடுறான், அப்ப மத்தவெல்லாம் படிக்காம பின்தங்குறான். இது எவ்வளவு பெரிய சமமின்மையை உருவாக்கும், எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வை உண்டாக்கும் குழந்தைகள் மத்தியிலேயே சொல்றேன், எவ்வளவு அவங்க எவ்வளவு பெரிய தாழ்வு மனப்பான்மைக்கு உண்டாவாங்க. இதெல்லாம் ரொம்ப, அதாவது நம்ம எதையெல்லாம் கட்டி வைத்தோமோ, நம்ம தமிழ்நாட்டுல எதையெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோமோ, கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் தமிழ்நாட்டுல, இது எந்த ஊர்லயும் கிடையாது. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவச கல்வி கொடுத்தோம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கட்டினதெல்லாம்
நீங்க வந்து சாதாரணமா இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தானது. இதற்கு இதற்கு கடுமையான எதிர்ப்பை அவர்கள் சந்திப்பார்கள். இப்ப கூட இந்த மும்மொழி கொள்கையிலிருந்து அவர்கள் கொஞ்சம் விலகி நீங்க ஏதாவது லாங்குவேஜ் படிச்சுக்கலான்னு கதை விட்டுருக்காங்க. ஏதாவது லாங்குவேஜ்னா ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி தான். நீங்க என்ன போய் இதுவா எடுத்து படிக்க போறீங்க? இப்போ இந்தியால உனக்கு கண்டிப்பா நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜ் படிச்சே ஆகணும்னா நான் என்ன போய் போஜ்புரியா படிக்க போறேன்? இல்லைன்னா போஜ்புரிக்கு டீச்சர் இல்லைம்பிங்க. இப்ப நான் வேற ஏதாவது லாங்குவேஜ் மராத்தி படிக்கணும்னா டீச்சர் இல்ல, நீ இதை எடுத்துக்கப்பாங்க. இதான் நடக்க போகுது. இல்ல ஒரே ஒரு பையன் மராத்தி எடுத்தா அவனுக்காக ஒரு டீச்சர் போட போறீங்களா? அதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம். சோ ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி, ஹிந்திக்கு தான் நீங்க டீச்சர் போடுவீங்க, ஹிந்தி தான் எடுக்க வச்சுக்கீங்க. சோ இதுதான் மும்மொழி கொள்கை. இந்த மாதிரியான நிறைய ஒரு ஃப்ராடுத்தனங்கள்ல நிரம்பிய ஒரு விஷயம் தான் இந்த இஞ்சிபி. ஓகே சார், இப்போ வந்து நீங்க ஹிந்தி வந்து கனிமொழி மேம் கூட ட்வீட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நீங்க இந்தியனா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து ட்விட்டர்ல வச்சிருந்த நான் சில பல ட்வீட்ஸ்ல நான் பார்த்தேன் சார். இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அந்த ட்வீட்டை யாரு போட்டாங்கிறது இதுல வந்து ரெண்டு விஷயமா பாக்கணும். ஒண்ணு, கனிமொழிக்கு ஹிந்தி தெரியாதுன்னு அவங்களே மறுத்திருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இவர்கள் எதை வச்சு கனிமொழிக்கு ஹிந்தி தெரியுங்கிறாங்கன்னா விபி சிங்கோ யாரோ வந்தப்ப மொழிபெயர்த்ததா சொல்றாங்க. அதற்கு மொழிபெயர்த்த அந்த அப்ப இருந்த ஐஏஎஸ் அதிகாரியே கனிமொழி பேசல, நான் தான் பேசினேன்னு அவரே பேட்டி கொடுத்துட்டாரு. சோ ஹெச் ராஜா சொன்னது வழக்கம் போல பொய்ன்னு நிரூபணம் ஆயிருச்சு. ஒண்ணு, கனிமொழிக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறது ரொம்ப அப்பட்டமாக வெளியாகிவிட்ட உண்மை. ரெண்டாவது விஷயம், கனிமொழிக்கு ஹிந்தி தெரிஞ்சாலுமே தப்பு கிடையாது. நீங்க அந்த விஷயத்துலதான் நம்ம திருப்பி திருப்பி நம்மளை தப்பா நம்மளை டைவெர்ட் பண்றது விஷயம். யாராவது தமிழ்நாட்டுல திமுகலயே சொல்றேன், இந்தி பிரச்சார சபாலையும் இந்தி இலவசமா சொல்லித்தரான், எல்லா ஊர்லயும் திறந்து வச்சிருக்கான். யாராவது இந்தி பிரச்சார சபாக்கு போறவன பிடிச்ச கேட்டாங்களா, இந்தி பிரச்சார சபால போய் இந்தி படிக்காதன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் யாருமே சொல்லல. நீ கட்டாயப்படுத்தாதங்கிறது மட்டும்தான் திராவிட இயக்கத்தோட காலங்காலமா மொழி திணிப்பை எதிர்ப்பது. என்னன்னா கட்டாயமா நீ படுத்தாத. இப்ப நான் ஏன் படிக்கணும்? எனக்கு ஹிந்தி படிக்க பிடிக்கலன்னா நான் போற ஸ்கூல்ல நான் ஏன் படிக்கணும்? இப்ப என் பிள்ளை எனக்கு படிக்க வைக்க பிடிக்கலன்னா நான் ஏன் படிக்க வைக்கணும்? அப்ப யாரு படிக்க விருப்பமோ அவங்களுக்கு தான் காந்தி தான் திறந்து வச்சாரு இந்திய பிரச்சார சபா, இங்கதான் திறந்து வச்சிருக்கான், கடைபோட்டு வச்சிருக்கான், போய் தாராளமா படிங்க. அங்க கனிமொழியும் படிச்சாலும் சரி, தயாநிதி மாறன் படிச்சாலும் சரி, யாரு வேணா படிக்கட்டும். அவங்க படிச்சாலும் தப்பு கிடையாது. அவங்க சொல்வது உங்களை விரும்பி படிக்காதன்னு சொன்னாதான் நீங்க அந்த லாஜிக்குள்ளேயே வரணும். இவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது. கட்டாய திணிப்பை எதிர்ப்பவர்கள்ட்ட போய் நீ படிச்சிருக்க படிச்சிருக்குன்னு சொல்றதே தப்பான வாதம். இது வழக்கம் போல பாஜக எப்படி திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாதம். ஓகே சார், இப்போ கனிமொழி மேம வந்து ஒதுக்குறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே இப்ப அந்த ட்வீட் போட்ட அவங்களேதான் இப்போ கனிமொழி அவங்க வந்து திமுக வந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, வாரிசு அரசியலுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க சார். இதை நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? ஏங்க, இவங்களுக்கு வந்து ரொம்ப அக்கறைங்க இவங்களுக்கு கனிமொழி மேல. இவங்க இதே ஆளு, இதே ஹெச் ராஜா கனிமொழி எவ்வளவு கேவலமா ஆபாசமா ரொம்ப சில மாதங்களுக்கு முன்னாடி ட்வீட் போட்டாருன்னு ஊருக்கே தெரியும். இல்லீகல் அது இதுன்னு போட்டு பா சிதம்பரம் அதற்கு மறுப்பு கொடுத்தாரு. குழந்தையில என்ன இல்லீகல் லீகல்னு இவ்வளவு கேவலமா இறங்கி பேசின ஆட்களுக்கு இன்னைக்கு என்ன ஆடு நினையுதுன்னு ஓனா ஏன் அழுகுது? இது சும்மா திமுகக்குள்ள இவங்க காலங்காலமா சொல்றது. கலைஞரை வந்து மறைவுக்கு பிறகு அழகிரியும் ஸ்டாலினும் அடிச்சுக்குவாங்க, கட்சி உடையதுன்னு என்னென்னமோ பரப்புனாங்க, அது ஒண்ணுமே இல்லாம போச்சு. இப்ப அடுத்த தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு நிலையற்ற தன்மைய இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு ஏதாவது பேசுறாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா அடிச்சிட்டு இருக்கிறது அதிமுகல இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை தான் நடக்குது. அது போ பத்தாதுன்னு இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் அங்க முதல்வர் ஆசை, ஆளாளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க, முதல்வரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம், எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்ந்தெடுப்போம். ஜெயக்குமாருக்கு ஆசை வருது, இவரு செல்வராஜுக்கு ஆசை வருது, எல்லாருக்குமே ஆசை இருக்கு. இங்க நீங்க அவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க. இங்க வந்து நல்ல அழகா ஒரு கட்சி நடந்துட்டு இருக்கு, ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு அதை வந்து நோண்டிட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸா நம்ம பார்த்தாலே பொய்னு தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனா சார், இந்த விஷயத்த பத்தி ஸ்டாலின் சாரே ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு சார். வாரிசு அரசியல்ன்றது ஒருபோதும் திமுக ல வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் சார். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சாரை வந்து உள்ள வந்து இளைஞரணி செயலாளராக கொண்டு வந்து அடுத்து அவர் சிஎம் ஆக்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்கு சார். இப்போ இது வந்து இதுதான் நடக்க போகுதா, இல்ல வேற எதுவும் மாற்றங்கள் வருமா, என்ன என்ன மாதிரி சார் நடக்கும் அதை நீங்க சொல்லுங்க. இல்ல, இது நம்ம எப்படி கணிப்பு எப்படி நம்ம சொல்ல முடியும், எதை வைத்து நம்ம கணிக்க முடியும்? எடப்பாடி வந்து முதல்வர் ஆவார்னு நினைச்சோமா? என்ன அவன் எவ்வளவோ தகுதி உள்ளவர்கள் இருக்கிறப்ப டேபிளுக்கு அடியில ஊர்ந்து போய் எடப்பாடி திடீர்னு முதல்வர் ஆனாரு. இந்த மாதிரியான ஆச்சரியங்கள், ரொம்ப பெரிய பேராச்சரியங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு.
இந்த பக்கம் வந்து இப்பதான் உதயநிதி இளைஞரணி செயலாளரே ஆயிருக்காரு, அதுக்குள்ள அவரை சிஎம் ஆக்க போறாங்க அதாக்க போறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கணிப்புகள், அதுக்குள்ள நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அவர் தலைமையின் கீழ திமுக இயங்குது, முதல்வர் வேட்பாளர் அவர் தான், திமுக வந்து ஜெயிச்சுன்னா அவர் தான் முதல்வர், அதுல அவ்வளவுதானே. இமீடியட்டா நம்ம கண்ணுக்கு தெரியுது அதானே. அதற்கு பிறகு ஏன் இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது, 20 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது, நம்ம ஏன் அசம்ஷனுக்குள்ள போய்கிட்டே இருக்கோம், அதை அப்ப பாத்துக்கலாம். ஓகே சார், இப்போ லாஸ்ட் கேள்வி என்னன்னா சார், இப்போ இந்த இந்தி திணிப்புன்றது ஒரு விஷயம் வந்து ட்விட்டர்ல வந்து முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு ஹேஷ்டாக் தான் எப்பயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்ப எந்த ஒரு பிரச்சனைனாலுமே பாசிட்டிவ் வருது நெகட்டிவ் வருது ரெண்டுமே டாப் டூல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து அதை சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சைடு வந்து அதை அப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு டேக் ட்வீட் வந்து வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கு, எந்த பக்கம் நியாயம் இருக்கு யார் பக்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு குழப்பத்திலேயே மக்களை விட்டுருது. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, நம்பர் ஒன், எது ட்ரெண்ட் ஆகுதுங்கிறத வச்சு உங்களோட கருத்தை அமைச்சு கூடாது, அது ரொம்ப தப்பு. காசு இருக்கிற யாரு வேணாலும் ட்ரெண்ட் பண்ணலாம். இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததே நம்ம பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி என்ன சொல்றாங்க, காசு இருக்கு அவங்க ஐடி வச்சிருக்காங்க, உலகத்திலேயே மிக அதிக ஃபேக் ப்ரொஃபைல்களால ஃபாலோ பண்ணப்படுற பிரதமர் மோடிங்கிற பேர் அவருக்கு இருக்கு, மோடியோட ட்விட்டர் ஃபாலோயர் ஏகப்பட்ட போலி கணக்குகள் இருக்கு. ஸோ நீங்க இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டு கட்சிகள் பண்ணுது, சில நேரத்துல திமுகவோ எதிர்கட்சிகள் விசிக்கு அவங்க எல்லாம் செய்ய முன்னெடுக்கிறாங்க, இல்ல இல்ல பல சமயங்கள்ல பொதுமக்களே முன்னெடுக்கிறதுல இந்த கட்சிகள் இணைஞ்சுக்குது. ஆனா பிஜேபி தான் இதற்கு எதிரா. இப்ப நம்ம பொதுவா ஒண்ணு முன்னெடுக்கிறோம் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே பண்ணுவோம், ஆனா பிஜேபி என்ன பண்ணுது, ஆல் இண்டியா லெவல்ல அவங்களோட ஐடி விங்க வச்சு இதை பண்ணுது. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு ஒப்பில்லாத ஒரு விஷயத்துக்கு கூட, தமிழ்நாடு முற்றிலும் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பா இருக்கிற ஒரு விஷயம் கூட உலக லெவல்ல ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா பிஜேபி ஐடி விங்க அதற்கு வேலை பார்க்குது. ஸோ இந்த அளவு கூட மக்கள் தெளிவில்லாம இருப்பாங்கன்னு நான் நம்பல. அதனால ட்ரெயின் பண்றதை வச்சு ஒரு முடிவை நம்ம எடுப்பதோ, இதுக்கு இது மக்கள் ஆதரவா இருக்காங்க இதுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணதோ ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே சார், ஆனா இப்போ மீம் பேஜஸ் எல்லாம் முன்ன விட ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்க்கு வந்ததுக்கு முன்னாடி இருந்த மீம் பேஜஸ்க்கும் இப்ப இருக்கிற பேஸ்புக்ல இருக்க காமனான ஒரு பெரிய பேஜஸா இருக்கட்டும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து போல்டா எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்து அவங்கதான் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தாங்க, பட் இப்ப எந்த விஷயமா இருந்தாலும் அந்த அளவுக்கு போல்டா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணி விட்டு இப்போ வடிவேல வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க, நேசமணின்னு ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணாங்க, அப்ப வேற ஒரு பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த இது வந்து வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான வந்து சமூக அக்கறை வந்து மீன் அந்த பேஜஸ்க்கெல்லாம் வந்து இப்ப வர 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 குறைஞ்சிட்டே இருக்கு. இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க சார், பொலிட்டிகல் ப்ரெஷரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல இல்ல, தமிழ்நாட்டுல ஊடகங்களை வேணா விலைக்கு வாங்க முடியுமே தவிர பொதுமக்களை வந்து எந்த கட்சியும், எந்த கட்சி அது பாஜகனாலும் சரி அதிமுகனாலும் சரி யாருனாலையும் பொதுமக்களை வாயமூட வைக்கவே முடியாது தமிழ்நாட்டுல. அது வந்து நான் மிக தீவிரமாக நம்புற ஒரு விஷயம். தமிழ் மக்கள் சரியா தான் பேசுவாங்க எப்பயும்னு சொல்லலை, ஆனால் அவங்க பேசுவாங்க, அவங்க இப்ப அவங்கள நீங்க வாய் அடைக்கவே முடியாது. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்க்கு அப்புறம் நிறைய பாப்புலரான மீம் பேஜுகளை பாஜக போன்ற கட்சிகள் காசு கொடுத்து வாங்கினாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆதரவு நீங்க ஒன்றும் இல்லை தமிழ் மீடியான்னு பேர் வச்சிருப்பான், இல்லைன்னா வேற ஏதாவது ரொம்ப பொதுவான பேரா இருக்கும் தமிழர் தாகம்னு ஏதோ ஒன்று வச்சுட்டு பிஜேபி ஆதரவா போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரியான நிறைய மீம் பேஜுகளை அவங்க வாங்கினாங்க, அது அது ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றபடி மக்கள் அமைதியாலாம் இல்லை, மக்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், அது கண்டிப்பா எலெக்ஷன் அப்ப தெரியும் கண்டிப்பா. ஓகே சார், இப்போ ரீசெண்டா வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி சார் வந்து ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணாரு, அதுல ஒரு சாங் என்னன்னா தமிழர்களை வந்து புண்படுத்தும்படியா சில வார்த்தைகள் இருந்ததா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். அதை நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் போட்ட பல பாடல்களை வந்து தமிழர்களை வந்து முன்னெடுத்து வச்சிருப்பாரு, பட் இப்ப நான் வந்து தமிழர்களே இல்லை நான் ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் வந்து படத்துல வந்து இடம்பெற்றிருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கும் நம்ம சீரியஸா உடனே நீங்க அமிசைய முறுக்கிட்டு தமிழ் உணர்வு மிக்கவன் தூக்கி கொண்டாடவும் தேவையில்லை, இதை எழுதின உடனே நீங்க தமிழர் விரோதின்னு சொல்லவும் தேவையில்லை. அவர் ஒரு என்டர்டெய்னர், அவர் பாட்டு எழுதுறாரு மியூசிக் போடுறாரு அவ்வளவுதான். அவரை நீங்களா போராளியா பாத்துக்கிட்டு, நீங்களா அவரை பெரிய புரட்சியாளர்னு பாத்துக்கிட்டு திடீர்னு அவர் இன்னொரு பாட்டு எழுதணும்னு அவரை தூக்கி போடுறது வந்து அவர் ரொம்ப தப்பான விஷயம். அது நம்மளோட பார்வையில தான் இருக்கு. ஒரு படத்துல கூட சேட்ஜி சேட்ஜின்னு ஒரு பாட்டு எழுதினாரு, அது அதுக்கப்புறம் சேட்டுங்கள்லாம் போய் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் வார்த்தையெல்லாம் மாத்தினாங்க.
சோ அவர் பாட்டுக்கு ஜாலியா பாட்டு எழுதுறாரு, அதை பாட்டா கேட்டுட்டு போங்க, அதை விட்டுட்டு அவர் என்ன போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் புரட்சி பண்ணியா புரட்சி பண்றாரு, அவர் ஏதோ எழுத வருது எழுதுறாரு. அந்த அளவுல அதை ஒரு பொழுதுபோக்கா பாக்கணுமே தவிர அதுல போய் அர்த்தம் தேடி கொண்டு இருப்பதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஓகே சார், தேங்க்யூ சார், இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணதே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் சார். போல்டா பேசுனீங்க சார், நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து இந்த அளவுக்கு போல்டா பேசுவாங்களா எனக்கு தெரியாது, பட் நீங்க போல்டா பேசுறீங்க. தேங்க்யூ சோ மச் சார் இந்த இன்டர்வியூ நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.